உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அத்த ஆனா ஓ சந்தோஷத்தை ஏன் சந்தோஷமா ஏத்துக்க முடியாது ஏமா பழம் என்ன ரேட்டுன்னு சொல்லுமா ஐயோ சும்மா இருங்க அண்ணி வேற இருக்காங்க எனக்கு வேணாம் ஜூஸ் வேண்டாம் இது பழம் என்ன ரேட்டு பூ என்ன ரேட்டு பூ என்ன ரேட்டுமா அப்பா சும்மா இருங்க அண்ணி பாக்குறாங்க அத்த இவருக்கு என்ன ஆச்சு சும்மா இருங்க சாமியாருங்க வந்திருந்தப்ப வீட்ல இருக்கிற கெட்ட சக்திங்களை இவர் மேல ஏறிடுச்சுன்னு சொன்னாங்கம்மா முதல்ல அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு கூடாது வந்தியா பழத்தை வித்தியா காச வாங்கினியான்னு போயிட்டே இருக்கணும் உளறாதீங்க நான் விக்க வரலங்க அப்ப என்ன வாங்க வந்தியா ஆட என்னங்க நீங்க வாங்க டாக்டர் கிட்ட போலாம் மாமா வா ஏண்டா ஊ வயசுனா ஏன் வயசுனா என்ன போய் மாமானு கூப்பிடுறா ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அதையாவது சொல்லுங்களே எனக்கு என்னாச்சு நான் நல்லா தான இருக்கேன் அப்புறம் சொல்றா ஆனா அவங்கள மட்டும் நான் விட மாட்டேன் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்ல மாட்டேன் அவனை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் விட மாட்டேன் என்னடா விட மாட்டேன் அவன் என் கையில மாட்டனா அப்பாவ பாருடி எப்படி பேசுறாரு சொல்லிட்டு போறாரு இவரு ஒண்ணும் புரியல ஓய் நல்லா வொர்க் அவுட் ஆச்சுல எது எதுவா என்ன அஞ்சலி நமக்கு நடக்குமா நடக்காதன்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நம்ம பசங்க வந்து நடக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல அத சொல்றியா அம்மா இல்லாம பண்றோமே அவங்க அதுக்கு சம்மதிப்பாங்களா நான் பயந்துட்டே இருந்தேன் சாமியாருங்க சொன்னாங்கன்னு சொன்னதும் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கல்ல அவங்க முழு மனசோட சம்மதிச்சாங்களான்னு தெரியலையே ராஜா முழு மனசோ அரை மனசோ சம்மதிச்சாங்கல்ல அதான் நமக்கு வேணும் நீராம்பல் பூவே நீராம்பல் பூவே மின்சாரல் பட்டதாலே ஈரம் ஆனேனே நெஞ்சத்தில் நீயே நச்சென்றுதானே நங்கூரம் இட்டதாலே நின்றே போனேனே கால் கொண்ட மின்னல் கணுவில்லா கண்ணல் காதோ வேகம் காட்டி இப்படி துடிக்கின்றாய் யார் அந்த பெண்ணோ யார் பெற்ற பெண்ணோ அவளோடு சேர்ந்து போக இப்படி தவிக்கின்றாய் அவள் மட்டும் ஏய்
இன்னும் முகத்துல சந்தோஷத்தை காணோம். இல்ல ராஜா, உன் மாமாக்கு இப்படி இருக்கே அதனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி, ஒரு தலையில அடிபட்டதுனால அப்படி பேசிட்டு இருக்காரு. தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். நம்ம பண்றது சரியோ தப்போன்னு கன்ஃபியூஷனா இருக்கு ராஜா. இதுல என்ன தப்பு இருக்கு? தள்ளி போன ஃபர்ஸ்ட் நைட் நம்ம தள்ளிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு முக்கியம் இல்ல ராஜா. என்னது முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லன்னா இந்த அளவுக்கு போராடி அதை நடத்துற அளவுக்கு முக்கியம் இல்லன்னு சொல்றேன். நமக்கு முக்கியமானது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன அவங்கள ஒருத்தியா ஏத்துக்கணும், அதான் ராஜா. அது என்னைக்கா இருந்தாலும் நடக்கதான் போது. அவங்க எல்லாம் என்ன ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும், ஆனா அதான் நடக்கலையே. நான் வேணா அடிச்சு சொல்றேன், இதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம கிட்ட சகஜமாயிடுவாங்க பாரு. அஞ்சலி, எல்லாமே ப்ராப்பரா நடக்கணும்னு எதிர்பார்க்காத, அது நடக்காது. சிலதெல்லாம் இப்படிதான் நடக்கும். நீ இங்கே இரு, நாங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சொல்லுமா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ற? என்னன்னு சொல்றது? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் வராம எப்படி போகும்? நான் தான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேனே, நாம யாரும் இல்லைன்னா அந்த அஞ்சல் ஏதாவது பிளான் பண்ணுவான்னு. இப்ப அது நடந்துருச்சு. என்னமா சொல்ற? ராஜாவுக்கு அஞ்சலிக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னமா சொல்ற? இது யார் ஏற்பாடு பண்ணா? இது யாரோட ஏற்பாடுன்னு எனக்கு தெரியல. யாரோ மூணு சாமியாருங்க வந்து அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் இந்த ஜமீன் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அத்தை அதை நடத்தணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா, நீ முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதானே? அப்படி சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஆனா நாம தான் இதை தடுத்து வச்சிருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனாலதான் சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு அதை எப்படி தடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிமா, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா தானே? எதை வச்சுமா சொல்ற? என்ன வச்சுதான்? இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? சான்ஸே இல்லம்மா. சரி இரு, நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். சொல்லுங்கம்மா.
போங்க. நான் இருக்க வேண்டிய ரூம் கண்டவெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா, நான் பார்த்துட்டே இருந்துருவேனா? நடக்க போது ஃபர்ஸ்ட் நைட் உள்ள வந்து ஏசி போட்டுக்கினா ரெண்டு பேருக்கும் குட் நைட். நல்லா குறட்ட விட்டு தூங்க வேண்டியதான். குடுங்கம்மா, நான் பண்றேன், நீங்க ஏமா பண்றீங்க? இல்ல, நீங்க ஒரு ஆளா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க? அதான் மாமாவோட ரூம் தானே, இந்தாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருங்க. சரிம்மா. பிரகதி அம்மாவா இதுன்னு நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை சாமியார் வந்துட்டு போனதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ என்னமோ. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்லி எல்லாமே நடந்துருச்சு. அந்த ஐஸ்வர்யா பாத்துக்குவா பாத்துக்குவான்னு சொல்லி எல்லாத்தையும் வேடிக்கைதான் பாத்துட்டு இருக்கா. இவ்ளோ நடந்துட்டு இருக்கு, இங்க இந்த மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு பாரு. ஏங்க ஏங்க எந்திரிங்க, ஏங்க கால ஏங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க யார் மணி, எதுக்கு இப்ப நடு வீட்ல வந்து ஒப்பாரி வைக்கிற? ஒப்பாரி வைக்கிறேன்னா இங்க என் பொண்ணோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உன் பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்னா என்கிட்ட ஏன் சொல்ற? உன் புருஷன் கிட்ட போய் பேசு. என் புருஷனா அப்ப நீங்க? ஏ
எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எங்க அம்மா எனக்கு ஜமீன்தார் வீட்டுல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க நான் தான் ஜமீன்தார் வீட்டு பொண்ணு. ஏய் நீ பழம் விக்கிறவ போவளியா? ஏங்க ஐயோ இந்த மனுஷன் உளறிட்டு இருக்காரே, என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து உதவி பண்ண யாருமே இல்ல. சுலோச்சனா சுலோச்சனா வரமா, இந்த பழக்காரி தூங்க விட மாட்டேங்கிறான். ஏனமா நீ போய் பொண்ண ரெடி பண்ணு. ஏமா அஞ்சலிக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு ஏன் பொண்ண ரெடி பண்ண சொல்றீங்க? நான் அஞ்சலி தான் சொன்னேன். அந்த பொண்ண ரெடி பண்ணி சாந்தி முகூர்த்த அறைக்கு கூட்டிட்டு வா. அம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் பொண்ணுக்கு தான் ராஜான்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இப்ப அவளோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னையே வேலை செய்ய சொல்றியா? சாமியாருங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சொன்னாங்கல்ல, அத மறந்துட்டியா நீ? என் பொண்ணுக்கே ராஜா இல்லங்கறப்போ இந்த குடும்பத்துக்கு நல்லது நடதா என்ன நடக்கலனா என்ன? என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே? அதெல்லாம் அந்த அஞ்சலி இங்க வரதுக்கு முன்னால. இப்போ அது நடந்து முடிஞ்சிட்டா எப்படியோ அவ இந்த வீட்டை விட்டு எங்களை போக சொல்லதான் போறா. அப்புறம் எப்படி இந்த குடும்பத்தை ஆளாவாங்க? ஐயோ அவ அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியல சுலோச்சனா. ஓ அப்படியா? நாளைக்கே அவ உங்களை வீட்டை விட்டு துரத்துறாளா இல்லையானு பாத்துட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. ஏய் நல்ல பொண்ணு. என்ன அம்மா பாட்டிக்கு? அந்த அஞ்சலி ரெடி பண்ணி கொண்டு போய் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணுமா? போய் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஏய் நீயே என்னடி இப்படி சொல்ற? உன் வாழ்க்கை தானடி அவ வாழ்ந்துட்டு இருக்கா? மா முதல்ல ஏ வாழ்க்கையா தான் இருந்துச்சு, எப்ப மாமா அவ பக்கம் சாஞ்சிட்டாரோ அதுக்கப்புறம் அது என் வாழ்க்கையே இல்லம்மா. ஐயோ ஏண்டி இப்படி பேசுற? ஆமாம்மா இவ்வளவு தூரம் போயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம நினைக்கிறது நடக்க போறது இல்லல்ல, அவளாவது வாழ்ந்துட்டு போட்டோம். அடியே அடியே இதுக்காடி நம்ம இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம். அதான் கைமீறி போயிடுச்சு இல்லம்மா, இதுல காத்திருந்த கதை எதுக்கு? நீ கூட்டிட்டு போலனா விடு, நான் போய் விட்டுட்டு வரேன். என்ன ஆச்சு? சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் நினைச்சேன், நீ என்னமா சொல்ற? அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கே வச்சுக்கலாம். என்ன அஞ்சலி சந்தோஷம் தானே? அஞ்சலி இனி பாட்டு உட்கார்ந்து நான் உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி ரஜா வருது? எப்படியா நடந்தா வரணும்? நான் அத சொல்லல ராஜா, நானா எப்படி வருதுன்னு தான் கேட்டேன். யாராவது வந்து கூட்டிட்டு போய் தானே மாப்பிள்ள ரூம்ல விடுவாங்க. அதெல்லாம் அவசரத்துல எதிர்பார்க்க முடியுமா அஞ்சலி? எனக்கு தனியா அங்க வரத்துக்கு கூச்சமா இருக்கு ராஜா. சரி வா நானே உன்னை கூட்டு போறேன். வீட்டுல யாரும் இல்லனா உன்னை தூக்கிட்டே போயிடுவேன். என்ன பண்றது எல்லாரும் இருக்காங்களே. இங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போறது அப்பா அம்மாக்கே தெரியாது. ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஃபோன் மட்டும் தட்டுமா பேசுறியா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ராஜா, இத நம்ம சொல்லக்கூடாது, வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் சொல்லணும். அஞ்சலி நீ எப்பவுமே ரொம்ப தைரியமா இருப்பியே, இப்ப நடந்தா எல்லாத்துக்கும் கூச்சப்படுற வெக்கப்படுற. எல்லா நேரத்திலயும் தைரியமா இருக்க முடியுமா ராஜா? வெக்கப்பட வேண்டிய இடத்துல வெக்கப்படணும், கூச்சப்பட வேண்டிய இடத்துல கூச்சப்படணும். அச்சச்சோ என்ன நீ ஜாலியா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி கூச்சப்பட்டுட்டு இருந்தா எப்படி? மாமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க இங்க இருந்து, முதல்ல நீங்க முதல்ல உங்க ரூம்ல போயிருங்க.
பொண்ணு ரூமுக்கு வர வரைக்கும் மாப்பிள்ள காத்துட்டு இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டோட ரூல்ஸ். சரி, கிளம்புங்க. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. இவ இப்படி தான் இருக்க மாட்டாளே. மாமா, நீங்க போங்க, அஞ்சலி நான் கூட்டிட்டு வரேன். உங்க அத்தை இங்க பார்த்தா திட்டுவாங்க. அட, யோசிக்காதீங்க மாமா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். அஞ்சலி, நீயா ரெடியா? நீயா ரொம்ப அழகா இருக்க. சரி, போலாமா? என்ன பாக்குற? என்னடா இவளா வந்து கூப்பிடுறாளேனா? வேற வழி இல்ல. சாமியார் இது நடந்தாதான் வீட்டுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல தடுக்கிறதுக்கு நான் யாரு? நடத்த வேண்டியதை நிறுத்த முடியாது, நிறுத்த வேண்டியதை நடத்த முடியாது. இது நடத்த வேண்டியது, நடந்துதானே ஆகணும். வா போலாம். கொடுங்க. நாங்கம்மா, இந்தா கையில வச்சுக்கோ. வா போலாமா?